ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த ரொம்பவே சுவையான நல்லா சூப்பரான முருங்கைக்கீரையில் செய்யக்கூடிய இந்த பொடி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதா இருந்தாலும் சரிங்க அல்லது சாதத்தில் போட்டு கலந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாதமாக செஞ்சு கொடுக்கவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாதப்பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் கிடையாதுங்க இதுல நூற்றுக்கணக்கான வியாதிகளுக்கான தீர்வு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி இந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசிக்கோங்க நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் போக நல்லா வடிச்சிட்டு வடிகட்டியில் போட்டு தண்ணி முழுசாக போகிற அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி உலர்த்திருங்க ஈரம் போகிற அளவுக்கு காஞ்சாலே போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வந்து உலர்த்தி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ நம்ம இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க தினமுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை பொடியை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இட்லிக்கு தோசைக்கு சாதாரணமாக சாதம் சாப்பிடும்போது ஒரு வாய் ஒரு வாய்க்காவது நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு சாப்பிடும்போது இதற்கு சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி பரப்பிவிட்டு இந்த ஈரம் போகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு நம்ம கழுவி காய வச்சு அந்த ஈரம் எல்லாம் போயிருச்சு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் ஈரம் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும் நம்ம தினமுமே பயன்படுத்துகிற இட்லி பொடிக்கு பதிலாக நீங்கள் இந்த பொடி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்குங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேங்க பிடிச்சவங்க இந்த கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பமில்லாதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க காஞ்ச எல்லாம் நல்லா வந்து பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் எள்ளில் சக்தி அதிகமாக இருக்குங்க அதனால் எள்ளும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி சத்தாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் லேசாக கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு நல்லா வருப்பட்டதும் இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டு அதை இதோடவே சேர்த்து வறுத்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கட்டி பெருங்காயம் கூட பயன்படுத்தலாம் இதில் லேசான ஒரு புளிப்பு சுவை தெரியிறதுக்காக கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்து விட்டு இந்த சூட்டிலையே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் அதுக்குள்ளே அதே வானலிலேயே இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை போட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் இதில் சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாதுங்க ஈரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பொடியாக செய்ய வராது பெரிய பெரிய காம்பெல்லாம் நல்லா எடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இலை மட்டும் வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இது பாருங்கள் எல்லா இலைகளும் நல்லா வந்து வறுப்பட்டு கொஞ்சம் லேஸாக கிறிஸ்பியாக வரும் நம்ம போட்ட கீரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா அழுத்தி அழுத்தி மெஷர் பண்ணியிருந்தேங்க இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை கப் அளவுக்கு தான் இருக்கும் கலரெல்லாம் மாறி இந்த அளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த சூட்டுலேயே இந்த வானலியில் இப்படியே இருக்கட்டும் இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் இப்போ முருங்கைக்கீரையும் சூடு ஆறிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பருப்பும் வந்து சூடு ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு வறுத்து இந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொர கொரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொர குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்படும் போது நம்ம உப்பு வேணும்னா கலந்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் முருங்கக்கீரையும் சேர்த்து இப்போ இதையும் இதோடு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இட்லி பொடிலாம் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்தாலே போதும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலுமே கெடாதுங்க எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து சூடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆரவிட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை கண் பார்வைக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க அதுவும் இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க நான் பாருங்கள் சூடாக சாதம் வச்சிருக்கேன் நம்ம செஞ்சு இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ